ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சிலாரம் எப்படி இருக்கீங்க என்னை பார்த்தீங்கன்னா கமல் சாரோட எபிசோட் பயங்கரமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அசீம வழக்கம் போல் வந்து வச்சு செஞ்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் கடைசி வார்னிங் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறமும் அசீம் அவர்கள் கோவப்பட்டு திரும்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கினாருன்னா கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி கமல் சார் பேசுகிறது பயங்கரமாக வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி வந்துட்டு கமல் சார் வந்துட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதேமாதிரி ரெட் கார்டு அப்படின்ற ஒரு டாஸ்கை கொடுத்துருந்தா அதில் நிறைய பேர் வந்து இவருக்கு ரெட் ரெட் கார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு நானே ஒரு ரெட் கார்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கமல் சார் வந்துட்டு கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன் அப்படி அதுவும் எப்போ சொன்னார்னா ரச்சிதாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தார் ஏன்னா நீங்கள் இப்படியும் பேசாமல் இப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடு நடிச்சிட்டு இருந்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் இப்போ இப்போ நீங்கள் சேவ் ஆன மாதிரி இதுக்கப்புறமும் அதே மாதிரி சேவ் ஆக முடியாது ஸோ பார்த்து நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வார்னிங் நான் கொடுக்குறேன்ற மாதிரி வந்துட்டு நம்ம அசிமுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி நிறைய அறிவுரைகள் கொடுத்தார் கொஞ்ச நஞ்சம் கிடையாது எக்கச்சக்கமாக கொடுத்தார் ஆனால் எல்லாமே வந்து காமனாக எல்லா மனுஷனுக்கும் அதாவது கோவப்படுற மனுஷன் எல்லாேருக்குமே வந்து தேவையான ஒரு அழகான ஒரு விஷயத்த தான் கொடுத்தாரு ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் தரப்புலேருந்து கேட்பார் எப்படியும் அப்படின்னு பார்த்தா அவர் தரப்பில் கேட்கவே விடலை ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கைதுக்கே கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது மனசுக்குள்ளே இருக்கதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பட் இவர் அதை கூட கேட்காமல் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னே தெரியும் அதெல்லாம் எனக்கு மனப்பணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பங்கமாக கலைச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அவர் அதை தான் சொல்கிறாரு அதே மாதிரி தானே செஞ்சார் ரெண்டு மூணு வாட்டி அந்த மாதிரி சொல்லியும் அவர் செஞ்சார்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்துட்டு ரியாக்டட் சேரில் நம்ம ரச்சிதா வந்து வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க என்ன கிழிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் நாமினேஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரச்சிதா கிட்டே இவர் பேசுகிற மாதிரி எங்கேயுமே தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் ரச்சிதா வந்துட்டு அவ்வளோ பேக்கேஜோடு அங்கே வந்துட்டு ரொம்ப காரசரமாக பேசும்போது அங்கே வந்துட்டு ஒரு கருத்தையும் வச்சார் ரச்சிதாவுக்கும் அசீமுக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்மைலிங் கூட கேம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரச்சிதா வந்துட்டு அசீமெல்லாம் ரொம்ப காண்டில் இருக்காங்க அதை அங்கே வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பட்டப்பேரும் வச்சுட்டார் ப்ரொமோ கிங்னு ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்துட்டு அசீம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ரொமோக்காக தான் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் அவர் அவர் வந்துட்டு இன்னைக்கு ப்ரொமோட்ட ஒரு டாஸ்கே வச்சு அதில் வந்துட்டு அசீம வந்து வெளியே எடுத்துட்டார் ஏன்னா அவருக்கு வந்து ப்ரொமோ கிங் கொடுத்தாச்சு எப்படி இருந்தாலும் அவருக்கு தான் நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறீங்க அதனால் அவரை விட்டுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் யார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்களாம் வந்துட்டு நிறைய பேரை சொல் சுட்டி காமிச்சாங்க ஸோ அப்பவே சொல்லிட்டார் ஸோ எல்லாருமே ப்ரொமோக்காக தான் பண்ணுற விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி அதே மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுத்தார் ஆனால் அது கரெக்டான அட்வைஸ் தான் பட் இந்த பிக் பாஸ் வீட்டில் அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக விஷயங்களே தெரியல என்னன்னா கோவம் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ரெஸ்ட் ரூமா இல்லை தண்ணி குடிக்கிறது எதோ போயிடுங்கன்றாரு இது நம்மளுக்கு கரெக்ட் தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் சைலண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போனால் அந்த கோவமே இருக்காது பட் பிக் பாஸ் வீட்டுக்குலாம் அந்த மாதிரி அவர் சொன்னார்னா விட்டுருவாங்களா அது எப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு கேட்க மாட்டாங்களா அந்த மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பட் அசீம மட்டுமே கார்னர் பண்ணது தான் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணுச்சு அதை தனியாகவே ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் ஏன்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை வெறும் அசீமை மட்டும் கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அசீம் கிட்டே கேட்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து எப்போயுமே சார் பேசுனாலும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லுவார் அந்த சூப்பர் சொன்னது கூட இன்றைக்கி ஒரு சரியான ஆப் வச்சார் சூப்பர் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு செம்மியா கலாச்சார தான் போனாப்பில ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அசீமை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் போச்சு அதுக்கப்புறம் டாஸ்க் அதோட இந்த எபிசோடே முடிஞ்சு போச்சு ஸோ அசீமுக்கு லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா ஒரு சுதாரிச்சு விளையாடலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆனால் அவருக்காக வெளியில் வந்து மக்கள் அவ்வளோ ஓட்ஸ் போட்டு அவரை வந்துட்டு டைட்டில் வேறு ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் அசீமோட கேம் எப்படி இருக்குன்னு சரி உங்களோட கருத்தை மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமது வரைக்கும் பாய் நண்பர்களே